நமது நாட்டிலே ஐந்து வேம்பு வகைகள் இருக்கிறது எந்த வகையான கிருமிகள் வந்தாலும் அந்த கிருமிகளை இந்த வேம்பு குடும்பத்தை கொண்டு கட்டுப்படுத்த முடியும் என்பது ஞானிகளுடைய கருத்து அந்த வகையில் வேம்பு என்று சொல்லக்கூடிய வேப்பமரம் அதனை அடுத்து மலை வேம்பு அதனை அடுத்து நில வேம்பு அதனை அடுத்து சிவனார் வேம்பு அதனை அடுத்து ஐந்தாவதாக சர்க்கரை வேம்பு என்கின்ற ஒரு இனம் அந்த நாட்களிலே இருந்தது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த சர்க்கரை வேம்பு பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்பட்டதனால் இந்த மரம் இருக்கக்கூடாது என்று வெட்டிவிட்டதாக மருத்துவ ஆய்வு நூல்களிலே குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு சர்க்கரை வேம்பு என்கின்ற இனம் இல்லை ஆனால் நான்கு வேம்பு வகைகள் உண்டு வேம்பு நிலவேம்பு மலைவேம்பு சிவனார் வேம்பு என்று சொல்லக்கூடிய வேம்பு இருக்கிறது இவைகள் அத்தனைமே நுண் கிருமிகளை அழிக்க வல்லது ஆகவே நமது நாட்டினுடைய ஆயுஷ் மருத்துவமாக இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கருத்துகளையும் மத்திய மாநில அரசுகள் பரிசீலனை செய்து நம்மளுடைய மக்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறது ஆகவே இந்த மருத்துவம் அந்த காலத்திலே சொல்லப்பட்டது இந்த காலத்துக்கும் பயன்படுத்தலாமா என்கின்ற கேள்விகளை எல்லாம் கேட்காமல் நல்ல ஆரோக்கியம்தான் நமக்கு மிக முக்கியம் என்பதை கருத்திலே கொண்டு இந்த ஒரு தடுப்பு மருந்தாக ஒரு துணை மருந்தாக ஒரு இணை மருந்தாக அதே நேரத்தில் ஒரு முதன்மையான மருந்தாகவும் இந்த நிலவேம்பு என்கின்ற மருந்தையும் கபஜிர குடிநீர் என்கின்ற மருந்தையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே பயன்படுத்த நுண்கிருமிகள் மூலம் ஏற்படக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை நாம் பெறலாம் அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் நமது நாட்டிலே எண்ணற்ற வளங்கள் இருக்கின்றன இந்த கிருமிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு கூடங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே தான் இருப்பதாக அறியப்படுகிறது ஆகவே மாநிலங்கள் தோறும் கிருமிகளை ஆய்வு செய்யக்கூடிய கூடங்கள் அமைக்கவும் நமது நாட்டினுடைய ஒரு பாரம்பரிய சொத்தாக இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை தாவரங்களினுடைய பண்ணைகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தி பள்ளி பருவத்திலேயே அந்த மூலிகைகளினுடைய தன்மை பற்றி நம்முடைய மாணவ மாணவியர்களுக்கு நாம் போதனை செய்தோம் என்றால் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட கிருமிகள் வந்தாலும் இந்தியாவை தாக்கிவிட முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த அறிவை நாம் பயன்படுத்தி அதிலிருந்து உயரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொட்டு மருந்துகள் கண்டுபிடித்து உலகம் முழுவதும் எந்த காலத்திலும் பரவக்கூடிய நுண்கிருமிகளை அழிக்க நமது நாட்டிலிருந்து மருந்துகளை நாம் தயார் செய்து அனுப்ப முடியும் அத் அத்தனை கட்டமைப்புகள் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலே இருக்கிறது இதை செயல்படுத்த நமக்கு வாய்ப்புகள் தேவை அதை அரசுதான் செய்ய வேண்டும் ஆகவே அரசுக்கு ஒரு வேண்டுகோளாகவும் இந்த நிகழ்ச்சியிலே இந்த கருத்துக்களை முன்வைத்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை சாதாரணமாக ஒரு சளி இருமலாக கூட அது இருக்கலாம் நமக்கு கரோனா வைரஸால் தான் அது வந்துவிட்டது என்று தவறாக நினைக்க வேண்டாம் எந்த வகையான சளி இருமல் காய்ச்சலாக இருந்தாலும் இந்த நிலவேம்பு என்கின்ற அந்த மருந்தையும் கப ஜுரம் என்கின்ற மருந்தையும் நாம் வீடுகளில் வைத்திருந்து கசாயம் செய்து பருகலாம் பொதுவாக சளி இருமல் வந்துவிட்டது என்றால் பஞ்சமூலி சூரணம் என்கின்ற ஒரு சூரணத்தை நமது முன்னோர்கள் சொன்னார்கள் துளசிக்கு மாடம் வைத்து வழிபாடக்கூடியது நமது கலாச்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது துளசி தூதுவலை கண்டங்கத்திரி ஆடாதொடை முசுமுசுக்கை என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தும் சூரணம் என்று சொல்லப்படுகிறது வீடுகள் தோறும் இந்த பஞ்சமூழி சூரணம் நிலவேம்பு கபஜுரம் போன்றவைகள் இருந்தால் நாம் கவலை கொள்ள தேவையே இல்லை எந்த நுண்கிருமிகளையும் கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருகச் செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இது நிச்சயமாக இருக்கும் அதே நேரத்தில் மது குடிப்பதனால் இந்த வைரஸ் தொற்று வராமல் தடுக்க முடியும் என்ற ஒரு கருத்து பொதுவாக சொல்லப்படுகிறது பட்டு ஆனால் அறிவியல் ரீதியாக அது நிரூபணம் அடையவில்லை என்ன நடக்கலாம் என்று ஒரு அனுமானத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக மது குடிப்பவர்களுக்கு கல்லீரல் தாக்கப்படும் காய்ச்சல் இருக்கின்ற நேரத்தில் கல்லீரல் தாக்கப்படுவது ஒரு ஆரோக்கியமான செயல் அல்ல ஆகவே அது தவறான ஒரு பழக்கம்தான் ஆனால் கழிவு மண்டலம் முறையாக வெளியேறிவிடுகிறது ஆகவே அவர்களுக்கு கழிவு மண்டலத்தில் இருந்து தாக்குதல் நடப்ப வாய்ப்பு அங்கே அமையவில்லை அது ஒரு காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் அது ஒரு மருந்தாக அமையாது ஆகவே சுகாதாரமான உணவு சுகாதாரமான குடிநீர் சுகாதாரமான சுற்றுச்சூழல் இவற்றை நாம் ஏற்படுத்தி கொண்டு விழிப்புணர்வோடு இருந்து எந்த மருத்துவமாக இருந்தால் என்ன நமக்கு அது உயிர்காக்கணும் நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கணும் மாற்று மருத்துவம் இது அப்படி என்று சொல்லி அதை தவிர்த்து விடாமல் இந்த அவசர கால நிலையிலே பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வைரஸ் போன்ற கிருமிகள் மூலம் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வல்லமை நமது நாட்டினுடைய பாரம்பரிய மருத்துவத்திற்கு உண்டு மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த சூழல் ஏற்படுமாயின் இதனை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் வளர்க்கலாம்